நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள கந்தம்பாளையம் மயானத்தில் கடந்த 28ஆம் தேதியன்று ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. சடலத்தை கைப்பற்றிய பரமத்தி வேலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். கொலையானவர் சோழ சிராமணி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரிய வந்தது. தற்போது 36 வயதான சரவணன் அதே பகுதியில் இறைச்சி கடை நடத்தி வந்துள்ளார். சரவணனுக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர். சரவணனுக்கு செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த கீதாவுடன் தகாத உறவு இருந்துள்ளது. கணவனை இழந்த கீதா செட்டிப்பாளையத்தில் கூலி வேலை செய்து வருகிறார். கீதாவுக்கு இளவரசன் என்ற 19 வயது மகனும் மற்றொரு மகளும் உள்ளனர். இளவரசன் முதலாம் ஆண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து வந்தார். மகளுக்கு திருமணமாகி கணவனான தமிழ் செல்வனுடன் ஆத்தூர் கூலமேடு பகுதியில் தனியே வசித்து வந்துள்ளார். தன் தாய் சரவணனுடன் தகாத உறவு வைத்திருப்பதை ஆரம்பத்து முதலேயே இளவரசன் கண்டித்து வந்துள்ளார். இதனால் இளவரசனுக்கும் சரவணனுக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டும் உள்ளது. இந்நிலையில் தான் கடந்த 28ஆம் தேதி இரவு சரவணன் கீதாவின் வீட்டிற்கு குடிபோதையில் சென்றுள்ளார். அப்போது கீதாவிடத்தில் சரவணன் வாக்குவாதமும் செய்துள்ளார். இந்த தகராறு குறித்து தன் மகனான இளவரசனிடத்தில் கூறி கீதாவும் அழுதுள்ளார். ஆத்திரமடைந்த இளவரசன் சரவணனிடத்தில் இது குறித்து கேட்டு தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். வாய் தகராறு கைகலப்பாக மாற கோபமடைந்த இளவரசன் சரவணனை கீழே தள்ளிவிட்டுள்ளார். இதில் சரவணன் தலையில் பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தும் போனார். இதனால் கீதாவும் இளவரசனும் அதிர்ச்சியில் உறைந்தனர். தொடர்ந்து கீதா தன் மருமகனான தமிழ்ச்செல்வனுக்கு ஃபோன் செய்து நடந்தவற்றை கூறி அழைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மருமகனான தமிழ்ச்செல்வன் கீதாவின் வீட்டுக்கு தன் நண்பரான பிரபாகரனுடன் ஆம்னிவேனில் சென்றுள்ளார். பின்னர் கீதா, இளவரசன், தமிழ்ச்செல்வன், பிரபாகரன் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து சரவணனின் சடலத்தை ஒரு சாக்கு பையில் கட்டி ஆம்னிவேனில் ஏற்றினார்கள். பிறகு ஆம்னிவேனில் கந்தம்பாளையத்தில் உள்ள மயானத்துக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் சரவணனின் சடலத்தை வீசிவிட்டு சென்று விட்டது தெரிய வந்தது. இந்த கொலை தொடர்பாக கீதா, இளவரசன், தமிழ்ச்செல்வன், பிரபாகரன் ஆகியோரை போலீசார் கைது செய்து பரமத்தி வேலூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கைதானவர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டது. தொடர்ந்து கீதாவை சேலம் மத்திய சிறையிலும் இளவரசன், தமிழ்ச்செல்வன், பிரபாகரன் ராசிபுரம் கிளை சிறையிலும் அடைக்கப்பட்டனர். தாயின் தகாத உறவு காரணமாக மகனின் வாழ்க்கை பாழாகி போனதோடு மருமகனும் சிறைக்கு பின்னால் அடைக்கப்பட்டு கிடக்கிறார். ஆக இப்போது குடும்பமே சிறை கம்பிகளுக்கு பின்னால் நிற்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.